பேராசை தான் தவறாக முடியுமே தவிர ஆசைகள் வைப்பது தவறே கிடையாது. ஆயிரம் தான் இருந்தாலும் என்னதான் நீ ஆசைப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். விதிக்கப்படாது, நடக்கவே நடக்காது. எல்லாமே அவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்கிரிப்ட், டயலாக்ஸ் எல்லாம் அவர் தான். நடிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. உங்கள் கண்ணு முன்னாடி சாணியையும் வைக்கிறேன், சாப்பாட்டையும் வைக்கிறேன், ரெண்டுமே அவர் தான் வைக்க சொல்லியிருக்கிறார். நீங்கள் சாணி எடுத்து சாப்பிடுவீங்களா, சாப்பாடு எடுத்து சாப்பிடுவீங்களா, யோசிச்சு பாருங்கள். சரணம். முதல்ல நான் வந்து மகாவிஷ்ணு தம்பிக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்து சென்னை டைரக்ட் கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு அட்டன் பண்ணதுக்கப்புறம் நிறைய என்னோடய லைஃப்பில் வந்து மாற்றங்கள் நடந்திருக்கு. நான் அட்டன் பண்ணி இன்னும் 1 மந்த்து கூட ஆகலை. ஆனால் எனக்கு வந்து நிறைய மாற்றத்தை நான் வந்து அனுபவிக்கிறேன், அனுபவிச்சிகிட்ருக்கேன். உடல் ரீதியாகட்டும், மன ரீதியாகட்டும், ஆத்ம ரீதியாகட்டும், ரொம்ப நல்ல உணர்வை அனுபவிச்சிகிட்ருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மகாவிஷ்ணு தம்பி தான். அவருக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் கையால் தீட்சை வாங்கினதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலே வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை நான் சந்திச்சிகிட்ருக்கேன். இந்த வாழ்க்கையை இவ்வளோ சந்தோஷமாக வாழலாமா அப்படின்னு நான் இப்போ தான் நினைக்கிறேன். அது எல்லாத்திற்குமே காரணம் மகாவிஷ்ணு தம்பி தான். இந்த 2 நாள் கிளாஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு பயங்கர வைப்ரேஷன், பயங்கர ஆற்றல். அந்த 2 நாளும் வந்து நான் இங்கே எங்கே இருக்கேனே தெரியாத மாதிரி இருந்துச்சு. உங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து எங்களை வந்து தெளிய வச்சுது. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றியை தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியல. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆசையே படக்கூடாது, ஆசையே அழிவிற்கு காரணம் புத்தர் சொன்னார். ஆசை படலாமா? படக்கூடாதாங்க. ஆசை படலன்னா நான் எப்படிங்க வாழ்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. ஆசைகள் படுவதில் தவறே அல்ல. அவர் என்ன காரணத்தினால சொன்னார்னா, அளவு கடந்த ஆசையைத்தான் சொன்னாரே தவிர ஆசையே இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. பேராசை தான் தவறாக முடியுமே தவிர ஆசைகள் வைப்பது தவறே கிடையாது. இதில் என்ன ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படும் போது சீக்கிரம் நடந்துடும். அப்போ பெரிய விஷயத்துக்கு நான் ஆசையே படக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, படக்கூடாதுன்னு சொல்லலை. ஆயிரம் தான் இருந்தாலும் என்ன தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். விதிக்கப்படாது, நடக்கவே நடக்காது. அப்போ நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், சில நேரங்களில் சில வேலைகள் நீங்கள் செய்யும்போது சில விஷயத்தை நீங்கள் பண்ணணும் 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 கஷ்டப்பட்டு துடிச்சு கதறி வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பண்ணணும்னு நினைப்பீங்க, அது நடக்காது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் நடந்திருக்காது. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் லைஃப் ரீகால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரு சில விஷயம்லாம் ஒன்றுமே பண்ணாமல் ஈஸியாக நடந்துடும், பெரிய லெவலில் நடந்துடும். இது எப்படி? இது விதிக்கப்பட்டது. எல்லாமே அவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்கிரிப்ட், டயலாக்ஸ் எல்லாம் அவர் தான். நடிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எழக்கூடிய சிந்தனையும் அவர் தான், அந்த சிந்தனையை செயலாக மாற்றுவதும் அவர் தான். ஆனால் இதில் ஒரு ப்ளே ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். ஆசைகளுக்கு உண்டான சிந்தனையும் ஏற்படுத்துவார், பேராசைகளுக்கு உண்டான சிந்தனையும் ஏற்படுத்துவார். உங்களுக்கு 6 அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறனால இந்த 6ஆம் அறிவை பயன்படுத்தி எந்த ஆசை எனக்கு தேவை, எந்த ஆசை எனக்கு தேவையில்லை அப்படின்ன கூடிய முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். இது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த உரிமை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போது நீங்கள் கேட்குறீங்க, எல்லாமே அவர் செயல்னா அப்போ அவர் தானுங்க எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணுறாரு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்கள் கண்ணு முன்னாடி சாணியையும் வைக்கிறேன், சாப்பாட்டையும் வைக்கிறேன், ரெண்டுமே அவர் தான் வைக்க சொல்லியிருக்கிறார். நீங்கள் சாணியை எடுத்து சாப்பிடுவீங்களா, சாப்பாடு எடுத்து சாப்பிடுவீங்களா, யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக சாப்பாடை தானே எடுத்து சாப்பிடணும் உங்களுக்கு தோணும். ஏன்? சாப்பாடு தான் எனக்கு தேவையானதுன்னு உணரக்கூடிய இந்த பக்குவம் எதை கொடுத்தது? இந்த 6ஆம் அறிவு கொடுத்தது அல்லவா? அதுபோல் உங்களுக்கு இந்த 6ஆம் அறிவு ஒவ்வொரு கட்டத்துலையும் பயன்படுத்தணும். எல்லா எண்ணங்கள் வரும்போது அந்த எண்ணத்தை மிக சரியான சிந்தனையாக மாற்றி எது தேவை எது தேவையில்லைன்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மை, அந்த பக்குவம், அந்த ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது. அதுக்கு தான் இந்த 6ஆம் அறிவு கொடுத்துருக்கு. அப்போது இந்த ஆசைகள் படுவதில் எந்தவித தவறும் இல்லை. சின்ன சின்ன ஆசைகள் படுறதில் தப்பே கிடையாது. உங்களுடைய பேராசைகளை குறைத்து கொண்டு இதாகணும், அதாகணும், பில்கேட்ஸ் மாதிரி ஆகணும், முகேஷ் அம்பானி மாதிரி ஆகணும்னு ஆசைகளை பெருசாக வைக்கும் போது என்ன ஆகும்னா, ஆவிங்க ஆக மாட்டேன்லாம் சொல்ல, ஆனால் இந்த ஒரு ஜென்மத்தில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஆசை அடையிறக்கா இன்னும் 100 ஜென்மம் எடுப்பீங்க. மைண்டில் வச்சுக்கோங்க.
ஆசைகளை யமன் ஒருவன் சுருக்கி கொண்டு தன்னிறைவுக்கு வந்து விடுகிறானோ, தன்னிறைவான வாழ்க்கைன்றதே என்ன, அளவான ஆசைகள் அளவான தேவைகள் எனக்கு இவ்வளோ போதுன்ற அந்த பக்குவம்தான் தன்னிறைவான வாழ்க்கையை தவிர, ஆசைகளே அற்ற வாழ்க்கை தன்னிறைவான வாழ்க்கை கிடையாது. இருப்பதை வைத்து கொண்டு சுபிட்சமாக தெளிவாக வாழக்கூடியது தான் மிக தெளிவான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஸோ ஆசைகளை வைத்து கொள்ளுங்கள், சீக்கிரம் அடைஞ்சிருவீங்க, தெளிவு வந்துடும், நிம்மதி வந்துடும். ஒரு கட்டத்தில் தன்னிறைவுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டதுக்கு மேலே ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதான் ஞானம், அதான் ஞானம் புரிதல். நீடிங் நத்திங் அட்ராக்ட்ஸ் எவ்ரி திங், இதுதான் ரகசியம். எதுவுமே தேவையில்லைன்னு உட்காருங்க, எல்லாத்தையும் இழுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அட்டாச்டு டு நத்திங், கனெக்டட் டு எவ்ரி திங். இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், இதுதான் தேவை, அதுதான் தேவைன்னு எல்லாத்துலேயும் அட்டாச்மெண்ட்டுக்கு ஆக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு. எது கூட அட்டாச்மெண்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைத்து விடும், உங்கள் காலில் கொண்டு வந்து கொட்டும் இந்த பிரபஞ்சம். ஆனால் அது எது மேலேயும் உங்களுக்கு ஆசை இருக்காது, அதுதான் ரகசியம். எப்படி ப்ளே பண்ணி எப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆசைகள் தவறல்ல, பேராசை தான் தவறு. ஸோ ஆசைப்பட கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆசைகளை ஒரு தன்னிறைவுக்கு, இவ்வளோ போதும் எனக்கு, இவ்வளோ இருந்தால் போதும் இவ்வளோ நிம்மதி எனக்கு, இது இருந்தால் தான் நிம்மதி, இவ்வளோ இருந்தால் போதும், இதை தாண்டி எனக்கு வேணான்ற அந்த தெளிவுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டும் என்கிற அனைத்தும் உங்களுக்கு கிடைத்துவிடும். நன்றி, வணக்கம்.